ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ராமானுஜம் கோயில் பற்றி நாங்கள் போன ஃபுல் பிளாக் தாங்க பார்க்க போகிறீங்க. இது வந்து ஃபுல்லாகவே பாருங்கள், ரொம்ப கிளாரிட்டியாகவும் இருக்கும். நான் என்னோடய மொபைலில் எடுக்கலங்க, நல்ல கிளாரிட்டி வேணும்னு சொல்லிட்டு என்னோடய தம்பியோட ஃபோனில் தான் எடுத்தேன். ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெளிச்சத்தில் எடுத்திருக்கேன், நிறைய இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்குது. நம்ம ஃபேமிலியோடு பார்த்தீங்கன்னா சேலமில் நமக்கு கொஞ்சம் கூட செலவே ஆகாமல் இங்கே போயிட்டு வரலான்னா ஈவினிங் டைமில் இது பெஸ்ட்டு பிளேஸுங்க. கிட்ஸ் கூட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து கரெக்டாக 4:00 தாங்க உள்ளே விடுவாங்க, 4 to 7 தான் உள்ளே விடுவாங்க. ஃபஸ்ட்டு முன்னாடி என்ட்ரன்ஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா கால் கழுவிட்டு அங்கேருந்து கரெக்டாக நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. வெளியே பார்க்கிங்க்கெலாம் பக்காவாக இடம் இருக்குங்க. நம்ம இடம் இருக்காது அந்த மாதிரிலாம் நினச்சிக்குவேன்னா வெளியே சூப்பரான இடம் ஃபெசிலிட்டிலாம் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி ஃபீஸ்லாம் கிடையாது. மொத்தம் பார்த்திங்கன்னா 4 சன்னதிங்க. நம்ம கால் கழுவிட்டு ஃபஸ்ட்டு சன்னதி பார்த்திங்கன்னா திருவேங்கடமுடையார் சன்னதி. சுற்றிலையும் 4 சன்னதி, அது முடிச்சுட்டு ராமானுஜரை பார்ப்போங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே வந்து இவரை தரிசிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த சன்னதிக்கு போவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த திருவேங்கடமுடையார் சன்னதி முடித்ததும் அடுத்த சன்னதிக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த கதை சிற்பம் இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா எல்லோரும் நின்று ஃபோட்டோ கூட எடுத்துக்குவாங்க, ஒரு ஃபோட்டோ பிளேஸ் மாதிரி. நாங்கள் ரெண்டு வண்டியில் போயிருந்தோங்க. இங்கே தனியாக ஆட்டோ பேசிட்டு வரலாம், இந்த மாதிரி தாங்க வர முடியும். பஸ் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது உள்ளே. நாங்கள் அம்மா, நான், தம்பி, நான், ரெண்டு பிள்ளைங்க, அக்கா பொண்ணு போயிருந்தோங்க. நல்ல அமைதியாக ஃபேமிலியோடு போய் ஈவினிங் டைம் என்ஜாய் பண்ணிட்டு வரணும்னா பெஸ்ட்டு பிளேஸுங்க சேலமில். அதுவும் பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கெலாம் நிறையா இருக்கிறதுனால அவங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்கங்க. நீங்கள் சாமியெலாம் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு வரலாம். இந்த கதை சிற்பத்துலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்கு மாதிரிங்க. குழந்தைங்க விளாட்றதுக்கு 10 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்க தாங்க விளாட முடியும். அந்த யானையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே போயிட்டு மேலேருந்து இறங்குற மாதிரி. நம்ம நடக்கிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கல் போட்டு ரோடு மாதிரி, அது நல்லா இருக்குங்க. இந்த ஏரியா மட்டும் பார்க் ஏரியா மாதிரி இருக்கும். ரொம்ப அந்த 5 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா குட்டி கார்லாம் இருக்குது மேலே. அப்படியே அங்கே பாருங்கள், எல்லாமே எதுக்குமே அமௌண்ட் இல்லைங்க, எல்லாமே நம்ம செல்ஃபாக விளையாடிக்கிறது தான். அந்த கார் பாருங்கள், நம்ம குழந்தைங்களை வச்சு நாமளே ரொட்டேட் பண்ணி விடலாம். அதேமாரி ஊஞ்சலும் பார்த்திங்கன்னா பெரியவங்களும் உட்காடுறாங்க. மற்றபடி இந்த சர்க்கிள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க விளாட்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது 7-10 விளாடலாம் அந்த மாதிரி. இன்னும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் போயிட்டு தாங்க இருக்குது. நாங்கள் கரெக்டாக 2018 வந்தோம், அப்போ இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் எவ்வளோ பரவாயில்ல 3 இயர்ஸில். இந்த மாதிரி நல்லா நடக்கிறதுக்கும் நம்ம செருப்பெல்லாம் நடக்கிறதுக்கும் நல்ல வசதியாக செஞ்சு வச்சுருப்பாங்கங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ராமானுஜர் மேல் கூரை. அங்கே இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே அடுத்த சன்னதிக்கு நடந்தே போயிடலாம். முடியாதவங்களுக்கு, ரொம்ப வயசானவங்களுக்கு அவங்க திருப்பதியில் இருக்க மாதிரி வண்டி கூட வச்சுருக்காங்கங்க, அவங்களே கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அது அன்னப்பறவை இருந்ததுங்க. நாங்கள் கூட ஃபஸ்ட்டு வாத்துன்னு நினச்சோம், அப்புறம் அன்னப்பறவைன்னு சொன்னாங்க. அங்கே இருக்கிறது பசுமாடு கண்ணுக்குட்டிலாம் இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அன்னப்பறவை இருக்குது, நல்லா கத்திக்கிட்டே இருந்தது அது. ஆனால் அதுங்களுக்கு நம்ம ஃபுட்டு கொடுக்குற மாதிரி எதுவும் இல்லைங்க, அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாமான்னு தெரில. ரெண்டாவது சன்னதி முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது மூணாவது சன்னதிங்க. அது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் கட்டடம் பார்த்தீங்கன்னா மாடு கண்ணுக்குட்டிலாம் இருக்குது, ஒரு 7-8 கண்ணுக்குட்டி அந்த மாதிரி இருக்குங்க. அதை ஒட்டி இருக்கிறது தாங்க மூணாவது சன்னதி. அந்த கோல்டன் கலர் கோபுரம் இருக்கீங்களா, அதுதான் மூணாவது சன்னதி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்னும் எல்லாம் வேலை சைடில் நடந்துட்டு தாங்க இருக்குது. கீழே மண்டபம் கட்டுவாங்களா என்னான்னு தெரில, மண்டபம் மாதிரி கீழே வேலை நடக்குதுங்க. மேலே ராமானுஜர் இருக்க மாதிரி கீழே மண்டபம் இருக்க மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா பழம் எதாவது வச்சுருந்தாங்கன்னா எல்லாம் கொடுக்குறாங்கங்க. ஆனால் ஃபுல்லாகவே எல்லாம் கட்டி தான் இருக்குது, யானை யாரும் பக்கத்தில் அவ்வளோவா போகல. மூணாவது சன்னதியும் முடிச்சுட்டு கடைசி சன்னதி பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறதுல 4வது சன்னதி அந்த கடைசீட்டில் இருக்குங்க. கீழ் பார்த்திங்கன்னா மண்டபம் மாதிரி வேலை நடந்துட்டுருக்குங்க, மேலே கோயில் கீழே மண்டபம் மாதிரி நடந்துட்டுருக்குது.
இங்க வந்துட்டு நம்ம திருப்பதி ஏழுமலையான அந்த சாமி மாதிரியே தான் இங்கேயும் சொல்றாங்க. அதோட வடிவமைப்பே தான் இங்கேயும் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்கங்க. இன்னும் இது ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆச்சுன்னா செம்மையாக இருக்கும் இந்த இடமே. ஆனால் கொஞ்சம் உள்ளே வரணும், எருமாபாளையத்துலேருந்து கொஞ்சம் உள்ளே வரதா இருக்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குங்க. கொஞ்சம் இன்னும் முன்னாடி இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த இடமே. நிறைய பேர் வந்து போவாங்க. இது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதுல கடைசி சன்னதிங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போய் ராமானுஜர் சாமி பார்க்கலாம். நாலு சன்னதியும் முடிச்ச வாட்டி பார்த்தீங்கன்னா மெயின் ராமானுஜர் சன்னதி இதுதாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். இதுதாங்க அதோட ஓவர்வியூ. சூப்பராக இருக்குங்க மேலே இன்னும். அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ராமானுஜருக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டைன் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க, இன்னும் ஃபுல் கனெக்ஷன் கொடுக்கல. இன்னும் தண்ணி கனெக்ஷன் கொடுத்து நைட்டில் சுவிட்ச் பண்ணி சுவிட்செல்லாம் போட்டு விட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். லைட் கனெக்ஷன் கொடுத்து செட்டிங்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸு, அந்த எல்லோ கலர் கேட்டு. இதுதாங்க ராமானுஜர் ஏறி பார்க்குறது. படிக்கட் பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் ஈஸியாகவே ஏற முடியுங்க. வயசானவங்களும் ஏறலாம். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ளாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நின்று வரத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்கறதுனால வயசானவங்களும் நின்று வரத்துக்கு கரெக்டாக சூப்பராக இருக்குங்க. ஸ்டெப்ஸ் பாருங்கள், அவ்வளோவா காலே வலிக்காது. அந்த மாதிரி தான் ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க, ஒரு சைடு ஏறுறதுக்கு ஒரு சைடு இறங்குறதுக்கு. இங்கே தாங்க என்ட்ரன்ஸு. இவர் தான் ராமானுஜர் சாமி. உள்ளே பார்த்தீங்கன்னா ராமானுஜர் இவர் மட்டும்தாங்க இருப்பார். சுற்றியும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு பில்டிங் தான். அதுக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா சுற்றியும் நம்ம எல்லாம் நடக்கிற மாதிரி வியூ. செம்ம ஹைட்டுங்க ஆனால் நல்லா. மேலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கெல்லாம் சூப்பராக இருந்தது. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஃபுல்லாக முடித்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே ராமானுஜர் முடிஞ்சோடனே வெளியே பார்த்தீங்கன்னா சுற்றியும் பார்த்தீங்கன்னா நம்ம நடக்கிறதுக்கு, அதாவது இந்த ராமானுஜரை சுற்றி வர மாதிரி மேலேயே நின்று சுற்றி வர மாதிரி இடங்க இது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த முதல் சன்னதியிலேருந்து எல்லாமே வரிசையாக பார்க்கலாம் சுற்றி. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், மலைக்கு சுற்றியும் மலை, நடுவில் கோயில். நல்லா நிம்மதியாக போனோம்னா இருந்துட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இதுல இருந்து பார்த்தீங்கன்னா எல்லா சன்னதியும் நம்ம அப்படியே பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மேலே சுற்றியும் நம்ம பார்க்கலாங்க. நம்ம 4 சன்னதி பிளே கிரவுண்டு எல்லாமே பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இது. எங்கள் சிவனியா பாப்பா தான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. குழந்தைங்களை கண்டிப்பாக கூப்பிட்டு போங்க. சேலத்தில் இருந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு, ஏன்னா அவங்களுக்கு விளையாடுறதுக்கு விளையாட்டும் இருக்குது. இடமும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், க்ளீனாக இருக்கும். அதனால் அவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா சும்மா பிள்ளைங்க நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இந்த இடம், அவங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. இது எப்படி சிரிச்சிட்டு இருந்தா. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பிளே கிரவுண்ட் சொன்ன இல்லைங்களா, அந்த இது அப்படியே
அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் இப்படி தாங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா சுற்றி வர வழி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ராமானுஜருக்கு பின்னாடி இருக்கிற மாதிரிங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்தாண்டி ஒரு ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க, ஆனால் இன்னும் பயன்பாட்டிற்கு வரல, எல்லாம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. சும்மா தம்பி விளையாடிட்டு இருந்தான் கூட அந்த இதுதான். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்தாண்ட சைட் வியூங்க, அவ்வளோதான். இதை சுற்றிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்பிடலாம். நிறைய ஸ்லோமோ வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் சூப்பராக இருந்ததுங்க. நான் உங்களுக்கு கடைசியாக ஒரு ரெண்டு ஸ்லோமோ எடுத்தோம், அதை இன்க்ளூட் பண்ணுறேன். வீட்டிலேயே பிள்ளைங்க இருக்கிறதுக்கு நம்ம அமௌண்ட்டு செலவு பண்ணாமல் போகணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக இங்கே வரலாங்க. நாமளே தண்ணியும் ஏதாவது ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் கூட செலவில்லை. இங்கே எங்கள் என்ட்ரி டிக்கெட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. நம்மளால் முடிஞ்சால் நன்கொடை அந்த மாதிரி கொடுங்கன்னு தான் அவங்க கேட்குறாங்க. எதுவும் நம்ம நாமளாக கொடுத்து தான் பார்க்கணும், அந்த மாதிரிலாம் எந்த இதுலேயும் இல்லை. இது பாருங்கள் அந்த சைடில் இருந்த டோர் வியூ. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அந்த ப்ளே ஏரியா விளாட்ற ஏரியாவுக்கு நாங்கள் போயிட்டோம். இந்த ஸ்டெப்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே உட்காரலாங்க. எந்தாண்ட இறங்குற சைடு ஸ்டெப்ஸில் பெருசாக இருக்கிறதுனால டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்காது எல்லாத்துக்கும். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே ப்ளே ஏரியாவுக்கு வந்தாச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் விளாண்டுட்டு கிளம்பிட்டோம். எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க தாங்க, அதனால் நாமளாக நின்று விளாண்டுக்கிறது தான். எதுக்குமே அதே மாதிரி அமௌண்ட் கிடையாதுங்க. பார்க் மாதிரி தான், பிள்ளைங்க குட்டி பார்க் மாதிரி தான். இது தாங்க அந்த யானை சர்க்கிள். இவங்க வர்றதை பார்த்துட்டும் பாப்பாவும் விடணும்னா சரின்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சு அவங்க மேலேயே பாப்பா உட்கார வச்சு பிடிச்சிக்கிட்டோம். ஸோ கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தால் அவளும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வயசு குழந்தைங்க வரைக்கும் உட்கார வச்சு நாமளே ரொட்டேட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக பயமாக தான் இருந்தது, அந்தாலும் கொஞ்சம் சாயிரமாக இருந்ததுனால. பட் அவர் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைங்க வரைக்கும் உட்கார வைக்கலாம். நாமளே ரொட்டேட் பண்ணிவிட்டு வேணுங்கும் போது நிறுத்திக்கலாம். இது பார்த்திங்கன்னா பெரியவங்களும் உட்காடுறாங்க. சரின்னு எங்கள் அம்மாவும் பாப்பா உட்காந்ததுனால பிடிச்சிக்கணுமேனு சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்க. ஆனால் மயக்க வரும்ன்ட்டு நான்லாம் உட்காரல. இதுவும் பார்த்திங்கன்னா இன்னொரு சர்க்கிள்ங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா பாப்பா உட்காரணுன்னா சரின்னு பிள்ளைங்க உட்கார வச்சு அவங்க மேலே உட்கார வச்சு அப்படியே பிடிச்சிக்கிட்டோம். அவளுக்கும் கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்குங்கிறதுனால, ஆனால் பார்த்து கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கோங்க. கீழே மண் தாங்க இருக்கு, அப்படியே விழுந்தாலும் அடிபடாது. இது பார்த்திங்கன்னா சர்க்கிள் இந்த சைடும் இருக்குது, அதே மாதிரி அந்த சைடும் இருக்குங்க. பிள்ளைங்க நிறையா இருக்கிறதுனால ஏறி இப்படியும் இறங்கலாம், அப்படியும் இறங்கலாம் அந்த மாதிரி. ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஊஞ்சலுக்கு உட்காந்துட்டு கிளம்பிட்டோம். இந்த ஊஞ்சலுமே பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஃபோட்டோ போஸ்க்கு வேணால் உட்காந்துட்டு இருந்திருக்கலாங்க. நான்லாம் வெயிட் அதிகங்கிறதுனால நல்லா பயந்துட்டு உட்காரலங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உட்காந்தவங்க வெயிட்டாக இருக்கவங்க உட்காந்தாங்க, அது அப்படியே தூக்குச்சு. எங்கள் அம்மா ரொம்ப வெயிட்டு கம்மிங்க, அதனால சரின்னு சொல்லிட்டு இப்போ பிள்ளைங்க உட்காந்ததுனால அப்படியே உட்கார வச்சு லைட்டாக மட்டும் ஆட்ட சொல்லிகிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க சுற்றியும் ராமானுஜர் கோயில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து காமிச்சிருக்கேங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சேலத்தில் இருந்தீங்கன்னா இந்த கோயில் பற்றி தெரிலனா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரலாங்க உங்கள் ஃபேமிலியோடு. அதே மாதிரி நான் மத்தியான டைமில் இருக்காதுங்க, ஈவினிங் 4 to 7 இருக்கும். காலையிலேயும் 9 to 10 to 11 வரைக்கும் தான் நினைக்கிறேங்க, மத்தியான டைமில் இருக்காது. கண்டிப்பாக போனீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள்